பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடம் பாடம் ஆறு வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் ஜிப்ராங்கிற பாடத்துக்குரிய ஃபைவ் மார்க் குவஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியா எடுத்துக்காட்டு கணக்கு 6.3 எக்ஸாம்பிள் 6.3 பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா என வெக்டர் முறையில் நிறுவுகன்னு கேட்டிருப்பாங்க. ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். இதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த கணக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா பீட்டா அப்படின்னு ரெண்டு கோணங்கள் இருக்கும், ரெண்டு ஆங்கிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம கணக்குல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு லைன்ஸ் வரைய போறோம். ஆல்பாங்கிற கோணத்தை குறிக்கிற மாதிரி ஒரு கோடும் பீட்டாங்கிற கோணத்தை குறிக்கிற மாதிரி ஒரு கோடு வரைய போறேன். இது ஆதி புள்ளி ஓ, இங்கிருந்து ஒரு லைன் வரைகிறேன், இந்த புள்ளி ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடு தான் ஆல்பாங்கிற கோணத்தை குறிக்குது, இந்த லைன் எக்ஸ் எச்சோட ஆல்பாங்கிற கோணத்தை ஏற்படுத்துது. இன்னொன்னு பிங்கிற புள்ளி எடுத்துக்கிறேன், இந்த புள்ளி பீட்டாங்கிற கோணத்தை ஏற்படுத்துது. என்னோட தேவைக்காக ரெண்டு பக்கமும் ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கேன், பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக ஏபின்னு ரெண்டு புள்ளி நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம கணக்குல ரெண்டு கோணங்களை குவெஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு கோணங்களையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ரெண்டு கோடுகள் நான் குறிச்சிருக்கேன். இதுல நம்ம முதல் எடுத்துக்கிட்ட இந்த ஓஏங்கிற கோடு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஓரலகு வெக்டர், யூனிட் வெக்டர். இந்த கோடோட லென்த் வந்து 1. ஸோ இந்த ஓஏவோட மாடுலஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர்னாலும் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர்னாலும் ஆன்சர் என்னவா தான் கிடைக்கணும்னா 1 தான் கிடைக்கணும். இதனோட லென்த் 1 வர்ற மாதிரியும் ஆங்கிள்ஸ் ஆல்பா பீட்டா வர்ற மாதிரியும் அந்த ஆங்கிள்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இதை லெட்டுன்னு சொல்லலாம், இல்லை அப்படியே எழுதுனீங்கனாலும் ஓகே தான். புரிதல் ரொம்ப முக்கியம் நம்ம தேர்வு எழுதும்போது. இப்ப இதுல கோணம் எக்ஸ் ஓஏ ஆல்பானும் கோணம் எக்ஸ் ஓபி பீட்டானு நம்ம எடுத்துக்கிட்டோம், சரிங்களா. ஒரு கோணம் ஏவோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் எக்ஸ் அச்சுக்கும் ஏற்கு இடைப்பட்ட கோணம், ஏங்கிற கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்பா. அதை பீனு எடுக்கும் பொழுதுதான் இரண்டிற்கும் இடைப்பட்ட கோணம் நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஏன்னா பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரெண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொல்லும் போது தான் இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கும், சரிங்களா. அடுத்தது ஆங்கிள் ஏஓபி, அது நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வர மாதிரி எடுத்துட்டோம். அடுத்து இது ஓரளவு வெக்டர் இல்லையா, ஓஏங்கிற கோட்டை குறிக்கக்கூடிய ஓரளவு வெக்டருக்கு நம்ம ஏ கேப்னு பேர் வச்சுக்கலாம், ஓபிங்கிற கோட்டை குறிக்கக்கூடிய ஓரளவு வெக்டருக்கு பி கேப்னு பேர் வச்சுக்கேன். இப்ப இந்த ரெண்டும் ரெண்டு புள்ளிகள் இல்லையா, அந்த புள்ளிகளை நான் தெரிஞ்சாதான் கணக்கை கண்டினியூ பண்ண முடியும். அந்த புள்ளிகளை நம்ம எழுதுறத நேரடியா எழுதிடலாம், பட் எப்படி உருவாகுதுங்கிறது ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம்னு சொன்னோம் இல்லையா நமக்கான வசதிக்காக, இந்த செங்குத்து கோட்டில் இந்த கோட்டை எம்னும் இந்த கோடை ஜாயின் பண்ற இடத்துல என்னும் எடுத்துக்கிட்டேன். இது ஓஏ ஏலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு, இது பியிலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு. அப்ப இதன் மூலமா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் உருவாயிருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன ட்ரையாங்கிள் உருவாயிருக்கு, முக்கோணம் ஓஏஎம் அப்படின்னு ஒரு முக்கோணம் உருவாயிருக்கா, அந்த முக்கோணம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஆல்பாங்கிற கோணம் இருக்கும். சரி, இந்த கோட்டை இது எக்ஸ் எச்ல இருக்கிற கோடு இல்லையா, கிடைமட்ட கோடுங்கிறது ஹரிஜோண்டல் லைன் வந்து எப்பயுமே எக்ஸ் எச்ல இருக்கு, அதனால இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது ஒய் எச்சை குறிக்கக்கூடிய கோடு இல்லையா, அதனால நான் என்னன்னு பேர் வச்சுக்கிறேன், ஒய்னு பேர் வச்சுக்கிறேன். இப்ப இந்த கோணத்திற்கு நேர் எத்தாப்பி இருக்கக்கூடிய பக்கத்தை எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், இருக்கிறதுலேயே பெரிய பக்கத்தை ஹைபோடெனஸ் கர்ணம்னு சொல்லுவோம், இந்த பக்கத்தை அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முக்கோணத்துல இப்ப நீங்க காஸ் தீட்டா எடுத்திருந்தா காஸ் ஆல்பா, ஏன்னா நமக்கு தீட்டாங்கிறது இந்த இடத்துல ஆல்பா, அதுக்கான வரையறை என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் பை இந்த கர்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓஏ இல்லையா, அந்த கோட்டினோட நீளத்தை நம்ம ஆல்ரெடி 1 கொடுத்துருக்கோம்ல, அதனால உங்களுக்கு 1 கிடைக்கும். எக்ஸ் பை 1 ஆன்சர் என்ன ஆயிடும், எக்ஸ். அடுத்தது சைன் ஆல்பா எடுத்தீங்கன்னா எதிர்பக்கம் பை கர்ணம்ங்கிறது அதுக்கான வரையறை, அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒய் பை 1 கிடைக்கும், ஏன்னா எதிர்பக்கம் ஒய்யே
கர்ணம்ங்கிறது அந்த ஓய்ங்கிற கோட்டை குறிக்கிறதுனால அது ஒண்ணு. உங்களுக்கு ஆன்சர் வந்து ஓய். எதுக்காக சார் இதை நீங்க கண்டுபிடிச்சு காமிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ஏங்கிற புள்ளி ஒரு புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அந்த புள்ளியை இருபரிமாண வடிவியல்ல நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் மதிப்பு இந்த கிடைமட்ட தூரம் எவ்வளோ, ஒய் மதிப்பு செங்குத்து தூரம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சுதான் நம்ம எழுத போறோம். அப்ப இந்த கோட்டுக்குரிய எக்ஸ் மதிப்பு காஸ் ஆல்பா அண்ட் ஒய் மதிப்பு சைன் ஆல்பா இல்லையா. அதனால ஏங்கிற புள்ளியை நீங்க குறிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு காஸ் ஆல்பா சைன் ஆல்பா கிடைச்சிருக்கும். ஆனா நான் எழுதும் போது பாருங்க என்ன சார் திடீர்னு மைனஸ் சைன் ஆல்பா போட்டு வச்சுட்டீங்க. ஏன்னா கிராஃபிக்கலா பாத்தீங்கன்னா இது எத்தனாவது கால் பகுதியில இருக்கு, நான்காம் கால் பகுதியில இருக்கு இல்லையா. நான்காம் கால் பகுதியில இருக்கிற ஒரு புள்ளிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன குறிச்சுக்கிட்டோம், மைனஸ் போட்டோம். ஏன்னா கீழே போகும்போது ஒய் மதிப்பு எல்லாம் மைனஸ்ல இருக்கும் இல்லையா, அதனால மைனஸ் சைன் ஆல்பா போட்டுருக்கேன். அடுத்தது பிங்கிற புள்ளி, இதே சேம் டெக்னிக் தாங்க. இங்க ஆல்பாக்கு பதிலாக பில பீட்டா இருக்கு, அது முதல் கால் பகுதியில் இருக்கு மேல. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸும் பிளஸ் நம்பரா தான் இருக்கும், ஒய்யும் பிளஸ் நம்பரா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா கிடைக்கும். எப்பயுமே இனிமே இந்த மாடல் கணக்குகள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் மதிப்பு வேணும்னாலே பெரும்பாலும் காஸ் தான் வரும், ஒய் மதிப்பு வேணும்னாலே பெரும்பாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சைன் தான் கிடைக்கும். ஸோ ஏபிஐ கண்டுபிடிச்ச வழிமுறை எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக அதை மட்டும் எழுதுனீங்கனாலே போதும் சரிங்களா. இப்போ ஓஏங்கிற இந்த நேர்கோட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த நேர்கோட்டை குறிக்கக்கூடிய ஓரளவு வெக்டர் ஏ கேப்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த புள்ளியை நான் என்ன பண்ண போறேன், வெக்டராக மாற்றி எழுத போறேன். எப்படி சார் வெக்டராக மாற்றுவோம், வெக்டராக மாற்றினா கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு ஐஜே கே சேர்த்து எழுதுவோம் முப்பரிமாண வடிவத்தில். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் கூட அதை குறிக்கக்கூடிய திசை வெக்டர் ஐயை சேர்த்துக்கிறேன், ஒய் கோஆர்டினேட்டோட ஜே சேர்த்திக்கிறேன், இசட் கோஆர்டினேட் இல்லை அதனால அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க பி கேப், யாரு ஓபிங்கிற கோட்டை குறிக்கக்கூடிய அலகு வெக்டர் தான் பி கேப். ஸோ அதை குறிக்கும் பொழுது அது பி கேப்னு என்ன எடுத்துக்கிறேன். இப்போ இதை வெக்டராக நான் மாற்றும் பொழுது என்ன பண்ணுவேன், ஐ ஜே கே சேர்த்துருந்தேன், முத எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஐ சேர்த்தணும் பிளஸ் ஒய் கோஆர்டினேட்டோட ஜே சேர்த்தணும், கே கோஆர்டினேட் நமக்கு இல்லை சரிங்களா. இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப ஏ கேப் பி கேப் இல்லையா, இப்ப நம்ம கணக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இரண்டு வெக்டார்களுக்கும் நடுவே புள்ளி பெருக்கம் எடுக்கும், ஏ கேப் டாட் பி கேப். ரெண்டு வெக்டார்களுக்கு இடைப்பட்ட புள்ளி பெருக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஐயின் கெழுக்களை பெருக்கணும், ஜேயின் கெழுக்களை பெருக்கணும். அதாவது இங்கிருந்தே நேரடியாக நீங்க புரிஞ்சுக்கலாம், நேருக்கு நேரம் பெருக்கணும். காஸ் ஆல்பா ஐ கோபிஷியன்ட பெருக்கினீங்கன்னா காஸ் பீட்டா, ஜே கோபிஷியன்ட பெருக்கினீங்கன்னா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. கே இல்லை, ஏற்கனவே நம்ம தளத்தின் சமன்பாடு மாடல்கள்ல இதை பத்தி படிச்சிருக்கிறோம். புள்ளி பெருக்கம் எப்படி செய்யணும்னா ஐயின் கெழுக்கள் ஜேயின் கெழுக்களை பெருக்கணும், இது ஒரு ஆன்சர். ஆனா இதே புள்ளி பெருக்கத்துக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, ஃபார்முலா இருக்கு, மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையறையின்படி பை டெஃபினிஷன் புள்ளி பெருக்கத்தை எப்படி வரையறுக்கணும்னா ஏ கேப் டாட் பி கேப் அப்படின்னா இத மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் காஸ் இரண்டிற்கும் இடைப்பட்ட கோணம்னு வரையறுக்கணும். ஏங்கிற கோட்டுக்கும் பிங்கிற கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா வரும். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஏ கேப் இங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், அது வந்து ஓரளவு வெக்டார், அதனோட மதிப்பு ஒன்னுன்னு சொல்லியிருந்தோம். அப்ப இதனோட மதிப்பு ஒன்னு இன்டு ஒன்னு இன்டு காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கும். இதுல ஒன்னால மல்டிப்ளை பண்ணா திரும்ப அதே ஆன்சர் தானே கிடைக்கும், காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா, இது இக்குவேஷன் நம்பர் டூ. இந்த ரெண்டு சமன்பாடும் பாருங்க LHS இன் மதிப்பு சமமாக இருக்கா, from 1 and 2 சமன்பாடு 1,2 ல இருந்து LHS ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால RHS ரெண்டும் சமமாக தான் இருக்குன்னு எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta அப்படின்னு
ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்றதுக்காக தான், ஏன்னா க்வெஸ்சன்ல ரெண்டு கோணங்களை பத்தி பேசினதுனாலதான் ஆரம்பத்துல நம்ம ரெண்டு கோடுகள் எடுத்தோம். இதை பத்தி ரொம்ப அதிகமான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க புரிஞ்சு படம் தெளிவா வரைஞ்சிட்டு பாயிண்ட்க்கு நேரடியாகவே போயிடலாம். அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். பட் பொதுவாக ஒரு பாயிண்ட் அப்படின்னாலே காஸ் தீட்டா சைன் தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் மூலமே பாயிண்ட்டை புரிஞ்சு எழுதிக்கலாம். எப்பொழுதும் பாயிண்ட் கண்டுபிடிச்சா பெரும்பாலும் காஸ் தீட்டா சைன் தீட்டா தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட்னா எக்ஸ் ஒய்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு புள்ளிகளுக்குரிய வெக்டர்களை எழுதி அந்த ரெண்டு வெக்டர்களையும் ஒரு முறை புள்ளி பெருக்கம் செய்தால் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற கேள்வியை ப்ரூவ் பண்ண முடியும்.